ஹாய் அன்பா, ஃபைனலி நம்ம மாஸ்டர் படத்துலேருந்து ஆண்ட்ரியாவோட கிடச்சிருச்சு. இன்னைக்கு ஆண்ட்ரியாவோட பர்த்டே, ஸோ வந்து கண்டிப்பாக மாஸ்டர் டீம்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் இன்னைக்கு காலையிலே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, காலைல 10 மணி அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்னடா இன்னைக்கு பர்த்டே முடிய போதே, இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையேன்னு பார்த்தா, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜேவியர் பிரிட்டோ வந்து ஹாப்பி பர்த்டே ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு போட்டு தளபதி கூட ஆண்ட்ரியா இருக்க மாதிரி ஒரு பிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிக்ல பாக்கிறதுக்கு ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா மாதிரியே இல்லைங்க. ஸோ சூப்பராக இருந்தாங்க, சமாளாக இருந்தாங்க. ஸோ அது பாக்கிறதுக்கு நம்ம ஆண்ட்ரியாவானே டவுட்டா இருந்தது. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு பிக்ல பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீமன் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் இருக்காரு. ஸோ இந்த ஒரு பிக் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜில் ஆடிட்டோரியத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கப்போ தான் வந்து எடுத்த ஒரு பிக் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ தான் பக்கத்தில் ஆண்ட்ரியா இருக்காங்க, தளபதி பக்கத்தில். அண்ட் இந்த ஒரு பிக் வந்து இந்த ஒரு சீன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அந்த காலேஜ் போர்ஷன்ஸில் அந்த வாத்தி கமிங் சாங் முடிஞ்ச உடனே நடக்கிற ஒரு சீன் தான் இந்த சீன் நினைக்கிறேன். ஏன்னா தளபதியோட ஷர்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாத்தி கமிங் சாங்கில் வர அதே ஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு அலுமினி மீட், அந்த ஒரு அலுமினி மீட்டோட கண்டினியூஸ் வாத்தி கமிங் சாங்க்கு அப்புறம் வர ஒரு சீன் தான் வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் ஏதோ பேசுகிற மாதிரியான ஒரு சீன் தான் வந்து இந்த ஒரு சீன் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இருந்தது. பின்னாடி இருக்க எல்லாருமே அவங்க அதே ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க, வாத்தி கமிங்கில் வர அதே ட்ரெஸ்ஸு, தளபதியும் சேம் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. இல்லை ஆண்ட்ரியா என்னன்னே தெரிலங்க, ஏன்னா வந்து அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு கோ ப்ரொஃபஸரா, தளபதி மாதிரியே கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களா, இல்லைன்னா அவங்களும் அலுமினியா அப்படிங்கிறது தெரில. மேபி அலுமினியா தான் இருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர் ஐடி கார்டு போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் டேக். தளபதி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டேக் போட்டிருக்காங்க, மித்த ஸ்டாஃப்ஸும் ரெட் கலர் டேக் போட்டிருக்காங்க. அலுமினியா வந்தவங்க வந்து நான் சொன்ன ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடி கார்டு போட்டிருக்காங்க, அது ஒரு பெரிய பிரிண்ட் பண்ண ஒரு ஐடி கார்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேக்குமே போடல, எந்த ஒரு ஐடியுமே போடல. ஸோ வந்து அவங்க மேபி காலேஜில் யாராவது ப்ரொஃபஸர், ஒரு பெரிய ஆள் காலேஜில் பெரியாரோட பொண்ணாக இருக்கலாமா, இல்லைன்னா கோ ப்ரொஃபஸராக இருக்கலாமா, இல்லைனா அலுமினியா இருக்கலாமா. ஸோ என்ன கேரக்டர்னு தெரில, பட் ஆனால் வந்து ஆண்ட்ரியா கன்ஃபார்மாக இந்த காலேஜ் போர்ஷனில் வராங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஏற்கனவே தெரியும், பல இன்டர்வியூஸில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆண்ட்ரியா இருந்தாங்க டெல்லி ஷூட்டில். அண்ட் அவங்களோட சேர்ந்து மொத்த டீமுமே வந்து கைதி படத்துக்கு ஒரு தியேட்டரில் போய் பார்த்தாங்க, இன்க்ளூடிங் தளபதியோடன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு பிக் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, ஆண்ட்ரியா வந்து அந்த காலேஜ் போர்ஷனில் வராங்க. அண்ட் ரொம்ப சின்ன ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் இவங்க எதுக்கு வராங்க, காட்சி சிங் சீனில் காலேஜில் இவங்க கூட உட்காந்துருக்க ஒருத்தவங்க எதுக்கு கிளைமேக்ஸில் வரணும், காட்சி சிங் சீனில் வேற இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தளபதியோட. அண்ட் அந்த ஒரு சீன் தான் இடிக்குது. மேபி ஆல்ரெடி நம்ம அந்த ஐஎம்டிபியில் சொன்ன கதை உண்மையாயிடுமோ, மேபி ஆண்ட்ரியாவும் தளபதி ஒரு சீக்ரெட் காப்பாக கூட இருக்கலாமா, ஒரு அண்டர் கவர் காப் அந்த மாதிரி கூட இருக்கலாமோ. ஸோ தெரியல. அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். டேக் கேர்.